பதினேழாகி இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், வேலுச்சாமி அவர் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று அங்கே அமர்ந்திருந்து அழுது கொண்டிருக்கின்றார். அம்மனே, நீ என்னை இப்படி ஏமாத்தி விட்டாயே! என் வீட்டையும் மற்றும் நான் பிறந்த என் பரம்பரை பிறந்த அனைத்து குழந்தை குட்டிகள் எல்லாம் பிறந்த இந்த மண்ணிலிருந்து ஒரு கைப்பிடி மண் கூட எனக்கு கிடைக்காமல் பண்ணிவிட்டாயே, என்ன இது என்று கவலையாக அழுது குளறி கொண்டிருக்கின்றார். அப்போது ஒரு கட்டத்தில் வேலுச்சாமிக்கு கோபம் வருகின்றது. மீனாட்சி, நீதான் அனைத்துக்கும் காரணம். நீ எப்பொழுது என் வீட்டில் காலடி எடுத்து வைத்தாயோ அனைத்து பிரச்சனைகளும் ஆரம்பமாகிவிட்டது. உன்னால் தான் இங்கே அனைத்து பிரச்சனைகளும் இருக்கின்றது. தயவு செய்து என் கண் முன்னிக்காதே, எங்கேயாவது போய்த்தலை என்று கோபமாக திட்டுகின்றார். அப்போது முத்தழகு அந்த எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊர்த்தும் விதமாக, இவளுக்கெல்லாம் மரியாதை இருந்தது என்பது என்னென்று தெரிந்தால்தானே இங்கிருந்து போவாள், எல்லாரும் சொல்கின்றார்களே, போய்த்துளை எங்கேயாவது என்று திட்டுகின்றாள். அப்போது பாப்புவும் சேர்ந்து திட்டுகின்றாள். அனைவரும் திட்டுவதை கேட்டு கண்கலங்கி என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையில் அழுது கொண்டே ஓட, சரவணன் தன் தந்தையை எதிர்த்து கதைத்து கோபமாக திட்டிவிட்டு அவனும் பின்னால் ஓடுகின்றான். ஓடிப்போய் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்தில் நிப்பாட்டி, மீனாட்சி சற்று பொறு, அவர்களை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் தானே, நீ ஏன் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்கின்றாய், தயவு செய்து அனைத்தையும் மன்னித்து விடு. இப்பொழுது உங்களுடைய அனைத்து நோக்கமுமே இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது, இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். இந்த பிரச்சனையை பற்றி நீ எதையும் சிந்திக்காது, நீ எவ்வளவு நல்லது செய்தனே, உன்னை யாரும் எதையும் யோசிக்காமல் இப்படி திட்டுகின்றார்களே, அனைவரும் நன்றி மறந்தவர்கள், அவர்களை விடு. தயவு செய்து இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில் வந்தால்தான் எங்களை மீண்டும் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்வார்கள். அதனால் எவ்வாறு வெளியில் வருவதென்று ஜோசி, எங்கள் எதிரிகள் என்னதான் நமக்கு எதிராக அனைத்தையும் செய்திருந்தாலும் அவர்கள் ஒரு சிறிய பிழை விட்டிருப்பார்கள், அதை கண்டுபிடித்து அதில் அடித்தோம் என்றால் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று விடலாம், அதை ஜோசி என்று கூறுகின்றான். அப்போது அதே தருணம் சங்கரபாண்டி கேட்கின்றார், எவ்வாறு இந்தளவு பணமும் நீங்கள் எடுத்தீர்கள், அந்தளவு பணத்தையும் என்ன செய்தீர்கள், எங்கே போனது என்று கேட்க, வேலுச்சாமி சொல்லுகின்றான், முதலாவதாக காணியை அடகு வைத்து பணம் எடுத்து என்னுடைய மகளின் திருமணத்தை முடித்தேன், அடுத்ததாக உன்னுடைய திருமணத்துக்காக பணத்தை எடுப்பதற்காக வீட்டை அடகு வைத்தேன் என்று கூற, அந்த திருமணம் தான் நடக்கவில்லையே, அப்படி என்றால் அந்த பணம் எங்கே போனது என்று கேட்கின்றார்கள். அப்போது அந்த பணத்தை நகை வாங்குவதற்காக ராதிகாவிடம் கொடுத்து விட்டேன் என்று கூற, சங்கரபாண்டி கூறுகின்றான், நான் ராதிகாவிடம் போய் அந்த பணத்தை வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று ராதிகா வீட்டுக்கு வெளிக்கிடுகின்றான். ராதிகா வீட்டுக்கு வெளிக்கிட்டு அங்கே போய் கதைப்பதற்காக போகும் இதே நேரத்தில் மீனாட்சிக்கு உடனடியாக ஒரு ஐடியா வருகின்றது. அதாவது சரவணன் கூறுகின்றார், என் தாத்தா சம்பாதித்த வீடு, இதை என் அப்பாவுக்கு கொடுத்தார், ஆனால் இப்போது அனைத்தும் இல்லாமல் போய்விட்டது என்று கூற, உடனடியாக மீனாட்சிக்கு ஒரு ஐடியா நினைவுக்கு வருகின்றது. அதை கூறுவதற்காக சரவணனை கூட்டிக் கொண்டு எங்கோ செல்லுகின்றாள் மீனாட்சி. இதே தருணம் சங்கரபாண்டி ராதிகா வீட்டுக்கு செல்ல, ராதிகா உள்ளே வாருங்கள் நாங்கள் கதைப்போம் என்று கூறி உள்ளே அழைக்கின்றாள். ஆனால் சங்கரபாண்டி கூறுகின்றான், உள்ளே வருவதற்கு எனக்கு நேரமில்லை, தயவு செய்து என் அப்பாவிடம் நீ நகை வாங்குவதற்காக பணம் வாங்கினாயாம், அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா என்று கேட்கின்றான். அத்தோடு ராதிகா அதிர்ச்சியுடன் பார்க்கும் அந்த போட்டோவோடு இன்றைய தின சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்க இருக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், ராதிகாவுடைய அப்பா வந்து, நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் மட்டுமல்ல, உனக்கு எவ்வளவு தேவை என்றாலும் அத்தனை தொகையும் தருகின்றேன், என் மகளை திருமணம் செய்ய வேண்டும் மற்றும் முத்தழகை டிவோர்ஸ் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அதற்கு சங்கரபாண்டி என்ன சொல்ல இருக்கின்றார் என்பதையும், மற்றும் மீனாட்சி என்ன ஐடியா வைத்திருக்கின்றால், எவ்வாறு அந்த காணியை மீட்கப் போகின்றார் என்று பார்த்தீர்கள் என்றால், தாத்தாவின் சொத்து பேரனுக்குத்தான் சென்றடையும், எவ்வாறு வேலுச்சாமி அவர்கள் விற்றார்கள் என்ற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு இந்த வீட்டை மீட்கப் போகின்றாள் என்று என்னுடைய ஊகம் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியின் ரிவ்யூக்களை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்